உதகையில் காட்டாற்று வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்ட நான்கு பெண்களின் குடும்பத்திற்கு நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் ஆகியோர் நேரில் ஆறுதல் கூறி தமிழக அரசு சார்பில் நான்கு லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையையும் திமுக சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் என ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் நான்கு குடும்பங்களுக்கு இருபது லட்சம் வழங்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் அமைந்துள்ள வெளிமண்டல அடர்ந்த வனப்பகுதியில் உள்ளது சீகூர் மாரியம்மன் கோவில் இந்த கோயிலில் கடந்த திங்கட்கிழமை கார்த்திகை தீபம் பூஜைக்காக பல்வேறு கிராமங்களை சேர்ந்த மக்கள் வழிபாடு நடத்த கோவிலுக்கு சென்று நிலையில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இரண்டு மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் அங்குள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அப்போது ஆற்றை கடக்க முயன்ற வாசுகி சுசிலா சரோஜா விமலா ஆகியோர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டனர் அவ்வாறு ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட நான்கு பேரும் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த நான்கு பேர் குடும்பத்திற்கு தலா நான்கு லட்சம் தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார் அந்த உத்தரவின் அடிப்படையில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா தமிழக வனத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் திமுக மாவட்ட செயலாளர் பாமு முபாரக் ஆகியோர் நான்கு பேர் ஜக்கலோரை கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் அந்த கிராமத்திற்கு நேரில் சென்று அவர்களின் குடும்பத்திற்கு நேரில் ஆறுதல் கூறி தமிழக அரசு அறிவித்த நான்கு லட்சம் வீதம் நான்கு பேருக்கு பதினாறு லட்சம் ரூபாயும் திமுக சார்பில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா சார்பில் தலா ஒரு லட்சம் வீதம் நான்கு குடும்பங்களுக்கு நான்கு லட்சம் என இருபது லட்சம் ரூபாய் நிதியை வழங்கி நேரில் ஆறுதல் கூறினா் இந்த நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் சாபா அம்ரித் உட்பட அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர்